வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோ போஸ்டிங் இதை பொறுத்த வரைக்கும் எதை வேணும்னா பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா எதை பேசினாலும் அது 100 பேர் தான் பார்க்க போகிறாங்க. இப்போ ஜனங்களுக்கு வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதில் நான் மன்னேன். ஆனால் இந்த 52 வயசில் கூட வந்து ஜனங்களை ஏமாற்றி அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ண வச்சு அதான் கொஞ்சம் கேவலமாக நினைக்கிறேன். இந்த லைவுக்கு வந்து பக்தி பயணம் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சிட்டேன். இது வாழ்க்கையே வந்து ஒரு பயணம் தான். ஒரு உயிரணுவாக அந்த தாயின் முட்டை கருவில் துளைக்க மேற்கொண்ட அந்த நீண்ட நெடும் பயணம், அதுக்கப்புறம் கருப்பையிலிருந்து இந்த உலகை தரிசிக்க மேற்கொண்ட பயணம், தாய்மடி, அதுக்கப்புறம் தந்தையின் தோள், பாட்டி, பக்கத்து வீட்டு அக்கா, இப்படி பயணம், மாற்றம் ஒன்று தான் வந்து மாறாது. இதில் பக்தி எங்கே வருது அப்படின்னா, இந்த கஸ்தூரி மான் இதை பற்றி ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அதாவது அந்த மான், அந்த கஸ்தூரி வாசம் தண்ணியிலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிறது தெரியாமல் காடெல்லாம் வந்து குதிச்சு குதிச்சு போய் தேடுமா எங்கேருந்து இந்த வாசம் வருகிறது அப்படின்னு. ஏதோ ஒரு புள்ளியில் அந்த மானுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த வாசம் தண்ணியிலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த நிலை வருவதற்கு அந்த மான் வந்து தேடித்தான் ஆகணும் இவ சீனி சக்கரை சித்தப்பா எழுதி வச்சு நக்கப்பா மக அந்த மாதிரி வெறும் தியரியை வச்சுக்கிட்டு ஒரு பருப்பும் வேகாது. இப்போ நாம் வந்து பயணம் செய்தே ஆக வேண்டும். ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், சரியான மனிதன் தவறான பாதையில் சென்றாலும் இலக்கை அடைந்து விடுகிறார். தவறான மனிதன் சரியான பாதையில் சென்றாலும் இலக்கை தவற விடுகிறார். இங்கே வந்து மனித வாழ்க்கை இது வந்து ஒரு பெரிய தொடர்கதை இப்போ உங்களுக்கு கரண்டில் சொல்லணும்னா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால்லாம் வந்து இப்போமே வந்து ஒரு செபி சங்கி, அவ்வளோதான், சாஃப்ட் ஹிந்துத்வா அப்படிங்கிறாங்க. இப்போ அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் ஏதோ ஒரு பியூராக்ரட்டு, அங்கேருந்து ஒரு என்ஜிஓவாக இருக்கும்போது காமெடி பீஸு, அது பேர் என்ன கர்மமா, அவர் ஒரு காந்தியவாதி வெங்காயம், அவரோட கொஞ்சம் ஒட்டுறவு, அந்த குரூப்பில் இருந்த பார்ட்டி தான் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் கவர்னராக உட்காந்துக்கிட்டு லந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு மகராசி. இப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கை ஏன் எப்படி எப்படியோ திரும்புது, இதான் வந்து விட்ட குறை தொட்ட குறை அப்படிங்கிறது. இப்போ பெரியார் வந்து காஞ்சிபுரத்துக்கு வராரு, அண்ணாவை யாரோ அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரியார் வந்து அண்ணாவை ஈரோட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. அண்ணாவினுடைய தொத்தா, அதாவது சிற்றன்னை, அந்த அம்மா அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்குமா, ஈரோட்டிலேருந்து ஒரு கிழவன் வந்தான், என் பையனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பந்தம் எங்கிருந்து வருது. அதே போல் இந்த கலைஞர் ஓட்டெல்லாம் போட்டு குழாலெல்லாம் வச்சு
பேச முடியாத ஒரு நிலை. அந்த ஓட்டையை மூடிக்கிட்டு உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு யாருனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து கலைஞருக்கு ஒரு அவப்பெயர் உண்டு, அவருக்கு குடும்ப பாசம் அதிகம் அப்படின்னு. துரைமுருகனே வந்து கலைஞர் ஸ்டாலினையோ கனிமொழியோ சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிற சந்தர்ப்பத்தில் கலைஞர் வந்து அண்ணா அப்படிங்கிறார். இந்த பந்தம் எங்கிருந்து வருகிறது? இதை வச்சு தான் வந்து நான் தொடர்கதை அப்படிங்கிறேன். இப்போ இந்த லைவ் ஒரு 5 நிமிஷத்துலேயோ 7 நிமிஷத்துலேயோ முடிஞ்சு போயிடும். இது யாருக்காகவோ துவக்கப்பட்ட லைவ், அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய செய்தி கிடைச்சாச்சுன்னா லைவ் முடிஞ்சிடும், க்ளோஸ். அதை போல் இது இந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய தொடர்கதை. இந்த தொடர்கதையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி அத்தியாயத்தில் தான் தெரியும் யார் கொலகாரன்னு, இந்த மர்ம கதைகள். அதை போல் இப்போ வந்து நம்ம ரமண மகர்ஷி அவர் வந்து நான் யார் அப்படின்னு கேட்க சொல்கிறார். அதே போல் இந்த நேதி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது இந்த உடல் நான் இல்லை, இந்த எண்ணங்கள் நான் இல்லை, இப்படி தள்ளிக்கிட்டே போகிறது, கடைசியில் எது இருக்கோ அதை தான் நான். இப்படியாக வந்து கலைஞருடைய அந்த வாழ்க்கையில் தான் அவமதிக்கப்பட்டது, அவதூறு செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது கலைஞர் வந்து இந்த கருணாநிதி இந்த கருணாநிதினு சொல்லிக்கிறார். இதே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எதையாச்சும் உருப்படியாக செய்ய போகிறாரு, செய்துட்டாருன்னு வைங்களேன், கழக அரசு கழக அரசு அப்படின்னு தான் சொல்லுவார். இது ஆக்சுவலாக வந்து இந்த ஆன்மீகம் வெங்காயம் இதன்படி பார்த்தாலும் இல்லை மனிதன் ஒரு சமூக பிராணி அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தாலும் இங்கே இருக்கிற எந்த நாய்க்கும் நான் அப்படின்னு சொல்லிக்கிற அதிகாரமே கிடையாது. இங்கு இருப்பதெல்லாம் நாம், அவ்வளோதான். இந்த வாழ்க்கை, இந்த அறிவு சிந்தனை எல்லா கருமமும் இந்த சமுதாயம் போட்ட பிச்சை, நாம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த குட்டி கதைகள்லாம் வரும், நம்ம தர்மராஜாவை போய் ஊரில் எவனை கெட்டவன் இருந்தால் கூப்பிட்டு வா அப்படிங்கிறது, துரியோதனை கூப்பிட்டு ஊருக்குள்ளே எவனா நல்லவனாக இருந்தால் கூப்பிட்டு வாங்கிறது. இப்படி நான் யார் என்பதை பொறுத்து இந்த சமுதாயம் மாறிப்போகுது. இந்த சமுதாயம்தான் என்னை உருவாக்குகிறது. ஆனால் என் பார்வையில் இந்த சமூகமே மாறிப்போகுது. இது பைத்தியகாரதனமாக இருக்கும், ஆனால் உண்மைதான். இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து இந்த பாம் ஆயிலுக்கு பஞ்சம் வருது, உடனே வாத்தியார் வந்து கப்பல் கப்பலாக இறக்குமதி பண்ணி இருக்கிற எல்லா அரிசி அட்டைக்கும் ஊற்றி கொடுக்கப்பாங்கிறார். லிட்டர் லிட்டராக எண்ணெயை வாங்கி ஏழை பழம் என்ன பண்ண முடியும், அதை வந்து அவன் கடையில் விற்றுட்டு அரிசியை வாங்கிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஐஏஎஸ் வாத்தியாருக்கு அதில் போடுறாரு, சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்ம கொடுத்த எண்ணெய் எல்லாம் வந்து விற்று போட்டு அரிசி வாங்கிக்கிறாங்க. இதுதான் பார்வை. வாத்தியார் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு அரிசி கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டா கொடுத்துட்டோம், எண்ணெய் வேணும்னா கொடுக்கலாம், எண்ணெய் கொடுத்துருக்கோம், அவன் அதை கொடுத்துட்டு அரிசி வாங்கிக்கிறான், இதில் உனக்கு எங்கேயா வலிக்குது அப்படிங்கிறார். அதை போல் நம்ம பார்வை தான் முக்கியம். இப்போ வந்து இந்த சமுதாயம் தனி மனிதன், இதே போல தான் வந்து இந்த
இயற்கை, இறை, கடவுள் எல்லாம் வெங்காயம். நான் அடிக்கடி வந்து நக்கலாக சொல்லுவேன், இவன் கலைஞர் யாரு? கோடிக்கணக்கானவர்கள் கலைஞரை அறிந்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கலைஞரை பற்றி பேசுகிறார்கள், அதனால் கலைஞர் வாழ்கிறார். இப்போ திடீர்னு கலைஞரை பற்றி யாருமே பேசவேன்னு வைங்க, கலைஞர் இருக்க முடியுமா? முடியாது. அதே போல் தான் இந்த கடவுள் சமாச்சாரம். இது எல்லாமே வந்து என்னடான்னா ஒரு உள்ளூலா காட்டி. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த கஸ்தூரி மான் அந்த வாசத்தை தேடி அலையுது, ஆனால் அந்த வாசம் அதுக்குள்ளே தான் இருக்குன்னு. அதை போல் நீங்கள் வந்து கடவுளை தேடி போகிறதே எதுக்குன்னா, அப்படி ஒரு பார்ட்டி இல்லை அப்படின்னு அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது தான். இருக்கிறதெல்லாம் நாம் மட்டும்தான், இருந்தால் நாம் தான் கடவுளாக இருக்கணும், அவ்வளோதானே. இது ஒரு கேம், இது மைண்ட் கேம். இந்த மைண்ட் கேம், ஆட்டோ சஜஷன், சைக்கோ தெரபி, இதை வந்து பாசிட்டிவாக உபயோகிச்சுக்கிறவன் இருக்கா, நெகட்டிவாக உபயோகிச்சுக்கிறவன் இருக்கா. இங்கே வந்து முக்கியமான மேட்டர் வந்து என்னடானா, விலகி நிற்கணும், அதான் முக்கியம். இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு படிக்கணும்னா, அந்த பேப்பருக்கும் என் கண்ணுக்கும் இடையில் ஒரு 30 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அப்போ அழகாக படிக்கலாம், கண் வலிக்காது, ரொம்ப நேரம் படிக்கலாம். அதை போல தான் எல்லா வெங்காயமும், கடவுள், மதம், ஜாதி, மொழி, இனம் எல்லாமே கொஞ்சம் விலகி நின்று பார்க்கணும். அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற காசு, பணம், பேர், புகழ், எல்லா கருமத்தையும் கொஞ்சம் விலகி நின்று பார்த்தா போதும். இதுக்குண்டான ஆட்டிடியூடை கொடுக்கறது தான் வந்து ஆன்மீகம். இப்போ ஒரு சினிமா இருக்குது, அந்த சினிமா வந்து அப்படியே ஒரு 36 மணி நேரம் தொடர்ந்து ஓடுதுன்னு வைங்க, ஒரு பய பார்க்க மாட்டான். பாவம், தர்பார் படம்லாம் அது எத்தனை மணி நேரம் ஞாபகம் இல்லை. அதுக்கே வந்து இந்த வில்லன் டென்ல நாக்காளியோட கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல்டு, அப்படின்னு 36 மணி நேரம் படம்லாம் பார்க்க முடியாது. அதை போல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு மரணம், மரணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ மரணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லையா? இருக்கு, இருக்கு. இப்போ NTR வந்து எப்பவுமோ 95 டிக்கெட் போட்டார், 95 டிக்கெட் போட்டார். மொய்யால் இன்னைக்கும் வந்து NTR தான் சந்திரபாபு நாயுடுக்கு பெரிய ஆப்பு. சந்திரபாபு மேலே எந்த அலிகேஷன் வச்சாலும் அவர் ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லி சமாளிச்சுக்குவார். நீ NTRக்கு ஆப்படிச்சிட்டே அப்படின்னா போதும், சைலன்ஸ் ஆஃப் இந்தியா. அதை போல் இங்கே எதுவுமே முடியறது கிடையாது. அந்த அன்னமாச்சாரி கூட ஒரு இதில் எழுதுவார், தீரது புண்ணியமும் தெகது பாபமும். பாவங்கிறது ஒரு வலை, அந்த வலை அருந்து போகாது. புண்ணியம், புண்ணியம்ங்கிறது வந்து என்னடான்னா அது தீர்ந்து போகாது. இப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், பாவங்கிறது பென்சில் எழுதுகிற மாதிரி, புண்ணியங்கிறது ஒரு எரேசர் மாதிரி இது போய் அதை அழிச்சிடும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, ரெண்டும் ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கு. இங்கே கூட்டி கழிச்சு மொத்தத்தில் நான் என்னடா சொல்ல வரேன்னா, கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆன்மீகம் அது இருக்கோ இல்லையோ, அது வேற கதை. அது அவங்க அவங்களுடைய பார்வை, அவரவர்களுடைய அனுபவத்தை பொறுத்ததான் விஷயம். நான் கெஞ்சி கதறி கேட்டுக்கிறதெல்லாம் என்னடான்னா, கொஞ்சம் எட்ட நின்று பாருங்க, என்ன எட்ட நின்று பாருங்க. இப்போ நான் வந்து இந்த மொபைல் முன்னே பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கேன், ஆனால் அந்த மூலையில் இன்னொரு முருகேசன் நின்றுக்கிட்டு இந்த முருகேசனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நிலை இருக்கும் வரையில் வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் அச்சச்சிக்க முடியாது. இதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி. பக்திங்கிறது அப்புறம் வருது, பக்தி எல்லாம் வந்து எல்கேஜி மாதிரி.
ஆன்மீகங்கிறது பிஹெச்டி மாதிரி. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.